இன்னைக்கு கூட பாணசாமி மகாராஜ் ஒரு லெக்சர்ல மதியம் சொன்னாரு, வங்காளத்திலிருந்து வருஷம் வருஷம் பக்தர்கள், குறிப்பா மகாபிரபு பூரியில இருந்த காலத்துல வங்காளத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்களாம் ஜெகநாத் பூரிக்கு. அங்க வந்து ரத யாத்திராவுக்கு முன்னாடி வருவாங்க, அப்புறம் ஜெகநாதர் ரத யாத்திரையில கலந்துக்கிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்துருவாங்களா, ரத யாத்திரத்துக்கு முன்னாடியே வந்து மகாபிரபுடைய அசோசியேஷன் அவருடைய சங்கத்தை எடுத்துக்கிடுவாங்க, ரத யாத்திரை ஃபெஸ்டிவல்லாம் கலந்துருப்பாங்க, அங்கே இருக்க திவ்ய தேசம்லாம் பார்ப்பாங்க. ரத யாத்திரை முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட இருப்பாங்களாம். மகாபிரபு கூட இருக்கிறது அவங்களுக்கு அவ்வளவு ஆனந்தம். அதுக்கப்புறம் மகாபிரபு ஒரு நாளைக்கு ஓகே உங்களுக்கு குடும்பம் இருக்கு போய் பாருங்க அடுத்த வருஷம் வாங்கன்னு சொல்லி விடை கொடுத்து அனுப்பி விடுவாராம். ஸோ அதுபோல மகாபிரபுவை சந்திக்க வரும் பொழுது ஒரு முறை ஒரு பக்தர் கேட்டாராம், யாரு வந்து ஒரு வைஷ்ணவன்னா யாருன்னு கேட்டாராம். அப்ப மகாபிரபு வந்து யாரு ஹரே கிருஷ்ணா நாமத்தை, ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை அல்லது கிருஷ்ணனுடைய நாமத்தை ஒரு முறை ஜபம் செய்கிறாரோ அவர் வைஷ்ணவன்னு சொன்னாராம். அப்ப இவங்களுக்கெல்லாம் அந்த கேள்வி அந்த மகாபிரபுடைய பதில கேட்டுட்டு சிலருக்கு ஆச்சரியமா இருக்கு, சிலர் வந்து திரும்பி மகாபிரபுட்ட கேட்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஒரு முறையா, ஒரு முறை ஹரே கிருஷ்ணான்னு சொன்னா போதுமா, அவங்களே வைஷ்ணவர்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மகாபிரபுட்ட எதிர்த்து கேட்க முடியாது, அதனால அந்த வருஷம் போயிடுறாங்க. இது போல அடுத்த வருஷமும் வர்றாங்களாம், அடுத்த வருஷமும் வந்து அந்த இதுல ரத யாத்திரெல்லாம் முடிஞ்சிட்டு மகாபிரபு கூட இருக்கும் பொழுது இதே கேள்வியை திரும்ப கேட்கிறாங்க, யார் வந்து ஒரு வைஷ்ணவன் அப்படின்னு கேட்டா, இந்த முறை வந்து மகாபிரபு சொல்லும் பொழுது யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்றாரோ அவர் வைஷ்ணவன் அப்படின்னாராம். போன வாட்டி ஒரு முறை சொன்னாலே வைஷ்ணவன்னாரு, இப்ப யார் தொடர்ந்து ஜபம் பண்றாங்களோ அவங்க வந்து வைஷ்ணவர்கள், வைஷ்ணவர் அப்படின்னு சொன்னாராம். இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தி, ஓகே அட்லீஸ்ட் கொஞ்சம் தொடர்ந்து ஜபம் பண்றாங்க அப்ப அவங்கள வைஷ்ணவரை ஏத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் மனசுல அவங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது. அந்த முறையும் போயிட்டு ஃபெஸ்டிவல் இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்தர்கள் எல்லாரும் திரும்ப பெங்காலுக்கு போயிடுறாங்க. அடுத்த வருஷம் மூணாவது வருஷம் வரும்பொழுது இதே போல அந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மகாபிரபுட்ட இந்த முறையும் அதே கேள்வியை கேட்குறாங்க, மகாபிரபு யார் ஒரு நல்ல வைஷ்ணவர் அப்படின்னு. அப்போ மகாபிரபு சொன்னாராம், யார் வந்து தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா மகாமுத்திரம் ஜபம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் தூய நாமம் ஜபம் பண்ணுற அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணுறாங்களோ அவங்க இவரை பார்த்துட்டு நானும் இது போல ஜபம் ஹரே கிருஷ்ணா மகாமுத்திரம் ஜபம் பண்ணுங்கிற மனசில் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்காங்களோ அவர் வந்து வைஷ்ணவர் அப்படின்னு சொன்னாராம். ஸோ இது வந்து இன்னும் அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஸோ இதுல எப்படின்னா இந்த முதல் நிலைங்கிறது ஆரம்ப நிலை, அதை விட சிறந்தது தொடர்ந்து கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபம் பண்றது. இன்னும் சிறப்பான நிலை வந்து நம்மளை பார்த்தாலே மற்றவங்க அவங்களும் இவர் போல நானும் ஹரே கிருஷ்ணமாக வந்து ஜபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விருப்பத்தை அவங்க மனசுல நம்ம ஏற்படுத்தணும்னா அந்த அவர் வந்து இன்னும் சிறந்த வைஷ்ணவர் அப்படின்னு மகாபிரபு சொல்லியிருக்கிறார். அதுபோல இங்க சததம் கீர்த்தையந்தோ மாம், என்னுடைய பக்தர்கள் தொடர்ந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை என்னுடைய நாமத்தை ஜபம் செய்து கொண்டிருப்பார்கள். சததம் கீர்த்தையந்தோ மாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டம். ஒரு வைஷ்ணவன்னா இதுதான் ஒரு லட்சணம், வந்து அவர் எப்பவுமே ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபம் பண்ணிட்டு இருப்பார். இப்ப நம்ம எல்லாரும் நாரத முனிவரை பத்தி பேசும்போதெல்லாம் ஈவன் ஒரு டிராமாவில் ஒரு நாரத முனிவர் போல யாராவது நம்ம பக்தர்களை குழந்தைகளை நடிக்க வைக்கணும்னா நாரதர்னு காட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம், அவர் வந்து ஒரு வீணையை வச்சிருப்பாரு, அப்புறம் அந்த ஸ்டேஜுக்கு வரும்பொழுது நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருப்பார். ஏன் அதை சொல்ல வைக்கிறோம், அதுதான் அவருடைய லட்சணம். ஒரு தூய பக்தர் அவரு இந்த வீணையை வாசிச்சுக்கிட்டு பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டே இருப்பார். இது இதை சொல்லிட்டாலே அந்த ரூபத்துல இருந்தாலே அவர் வந்து நாரத முனிவர் அப்படிங்கிறத ஆடியன்ஸ் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இந்த லட்சணம், ஒரு சிம்டம், டிவோட்டிஸுடைய சிம்டம் என்னன்னா சததம் கீர்த்தையந்தோ மாம்,
கஷ்டம். இது வந்து ஈவன் அர்ஜுனாவும் இது போலதே இருப்பாராம். சோ அவர் வந்து நம்ம வந்து ஒரு சத்ரியா, ராஜா, கிங், ஃபைட்டர், வில்லாளி அப்படிங்கிற இதுதே கோணத்துலதான் நமக்கு அர்ஜுனன் தெரியும். ஆனா அர்ஜுனன் வந்து அவருடைய ஒவ்வொரு மயிர் காலும் அவர் உடம்பு முழுவதும் ஹரே கிருஷ்ணா மகாமுதிரம் ஜபம் பண்ணிட்டு இருக்குன்னு கிருஷ்ணர் சொல்றார். சோ கிருஷ்ணர் அர்ஜுனன் வந்து அது போல கிருஷ்ண உணர்வுல அப்படியே இருக்கிறவரா அர்ஜுனன். இல்லாட்டினா கிருஷ்ணருடைய நண்பரா சகாவா கூடவே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து சாதாரண நிலை கிடையாது. சோ இது போல இந்த பக்தர்கள் வந்து சததம் கீர்த்தயந்தோ மாம். மேலும் அவங்க வந்து ரொம்ப தீர்மானமா விடாமுயற்சியோட அது போல வந்து பகவானுடைய சேவையில ஈடுபட்டு யத்தந்தஸ்தா திருடாவிருத்தா. அப்புறம் எப்ப எங்க கிருஷ்ணரை பார்த்தாரு உடனே நமஸ்யந்தா நமஸ்காரம் பண்ணிடுவாங்க, தண்டவத் பண்ணிடுவாங்க. கிருஷ்ணர் ரூபமா இருக்கட்டும், கிருஷ்ணர் நாமமா இருக்கட்டும், அவருடைய இதை கேட்டாலே அவங்களுக்கு வந்து தேவில் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. நமஸ்யந்தச்சாமாம் பக்தியா, ரொம்ப பக்தியோட எனக்கு வந்து தங்களுடைய வந்தனங்களை நமஸ்காரங்களை தெரிவிப்பார்கள். நித்திய யுக்தா, அப்ப வந்து இவங்களுடைய கிருஷ்ணருக்கு அவங்க செய்யற சேவை வந்து ஒரு நாள் அது போல கிடையாது, இது வந்து நித்தியமா, இது வந்து அவங்களுடைய இயல்பு. அது போல அவங்களுடைய இயல்பே இது இப்படித்தான் இருக்கும். நித்தியுக்தா இருக்குங்கிறது அது மாதிரி கிடையாது. இது வந்து தொடர்ந்து எப்பவுமே நித்தியமா இது போல பகவானுடைய சேவையில ஈடுபட்டு இருக்கிறது. இதெல்லாமே வந்து இந்த மகாத்மாவா இருக்கக்கூடிய இந்த பக்தர்களுடைய லட்சணம், சிம்டம் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இங்க சொல்லியிருக்காரு. சததம் கீர்த்தயந்தோமாம் யதந்தஸ்சா திரதாவிருட்டாம் நமஷ்யந்தஸ்சாமாம் பக்தியாம் நித்தியயுக்தா உபாசத்தே. உபாசத்தைனா பூஜிக்கிறது, வர்ஷிப் பண்றது. அது எல்லாமே வந்து இந்த மகாத்மானா இருக்கக்கூடிய பக்தர்களுடைய லட்சணம். அட்லீஸ்ட் இந்த இதுல இருந்து நம்ம எப்படி இருக்கணுங்கிறதையும் அட்லீஸ்ட் நம்ம புரிந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே.